Subscribe to our channel and press the bell icon for the new video notification. வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஃபிஷ் கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஃபிஷ்ஷை நம்ம நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம ஒரு 1 hour இல்லைன்னா மினிமம் 30 minutes மேரினேட் பண்ணி வைக்கலாம். இதுக்கு ஒரு 1/2 teaspoon ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இன்றைக்கி நான் நாமப்பாறை மீனை ஹெட் பார்ட் மட்டும் எடுத்திருக்கேன். ஒரு 1/2 teaspoon மஞ்சப்பொடி, ஒரு கொஞ்சோண்டு சில்லி பவுடர், கூடவே கொஞ்சோண்டு சால்ட், 1/2 lemon, இது கூடவே கொஞ்சோண்டு பெப்பர் பவுடர். இது எல்லாம் சேர்த்து கூடவே 1/4 teaspoon ஜீரா பவுடர் நல்லா மிக்ஸ் பண்ணி விரட்டி தட்டை மூடி கொஞ்சம் சைடில் வச்சிடலாம். நல்லா மேரினேட் ஆகட்டும். நம்ம இப்போது கறிக்கு ரெடி பண்ணிக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலை, 2 வெங்காயம், 1 தக்காளி, 10-12 பல் பூண்டு, 1 இன்ச் இஞ்சி. இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண 2 spoon தனியா, 1 teaspoon pepper, 1 teaspoon ஜீரா, 6 dry chilli, 1 lemon size புளியை நம்ம எடுத்து கழுவி ஊற வச்சுக்கலாம். வெங்காயம் தக்காளி ரஃபாக சாப் பண்ணியிருக்கேன். இப்போ இதை கொஞ்சம் நம்ம வதக்கிக்கலாம். 1 கடாயில் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய். ஃபிஷ் கறிக்கு இன்றைக்கி நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். 1 teaspoon அளவு நல்லெண்ணெய் விட்டு இதில் நம்ம இந்த மசாலாவை கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். தனியா, பெப்பர், ஜீரா, சில்லி, காஞ்ச மிளகா, இதெல்லாத்தையும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வரப்பட்டாச்சு. இதை வந்து நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நம்ம இதை அரை குறையாக அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு. இப்போது அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு நம்ம வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடான உடனே இஞ்சியும் பூண்டு போட்டுக்கலாம். கூடவே வெங்காயம், அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் தக்காளி. இது நல்லா ப்ரௌன் ஆகட்டும் வெங்காயம். அப்புறமா தான் நம்ம டொமேட்டோ ஆட் பண்ணுறோம். கொஞ்சோண்டு சால்ட். வெங்காயம் சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடும் சால்ட் போட்டிங்கன்னா. நல்லா கொஞ்சம் சாஃப்ட் ஆகி கலர் சேஞ்ச் ஆகும் உங்களுக்கு வெங்காயம். அப்புறம் நீங்கள் இதில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணி கொஞ்சம் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். இதில் 1/4 teaspoon மஞ்சப்பொடி போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணலாம். நல்லா ஃப்ரை பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. ஆறினதுக்கு அப்புறம் இது நம்ம அந்த அரை குறையாக அரைச்ச மசாலா கூடவே சேர்த்து கொஞ்சோண்டு வாட்டர் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதே கடாயில் இப்போது 2 tablespoon அளவு நல்லெண்ணெய் விட்டு நம்ம 1/2 teaspoon கடுகு, அப்புறம் 1/2 teaspoon வெந்தயம் சேர்த்து கடுகு வெடித்த உடனே நம்ம 1 கை சின்ன வெங்காயம், 1-5 பல் பூண்டு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அது 2 கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா ப்ரௌன் ஆன உடனே நம்ம புளிக்கரிச்சலை ஊற்றிடலாம்.
ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கலாம். நல்லா கொதிச்சு வருது. இப்போ இதில் நம்ம மசாலாவை ஆட் பண்ணலாம். நல்லா மசாலாவை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி நமக்கு ஃபிஷ் கறிக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அவ்வளோ தண்ணி ஊற்றி இந்த லிட்டு கவர் பண்ணி ஆயில் செப்பரேட் ஆகிற வரைக்கும் குக் பண்ணலாம். சால்ட் ஆட் பண்ணிடலாம் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி. இப்போ இதை லிட்டை கவர் பண்ணி குக் பண்ணிக்க போகிறோம். ஒரு 5 to 8 minutes ஆகும். நல்லா ஆயில் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற மீனை ஆட் பண்ணிக்கலாம். மீன் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 3 to 5 minutes மட்டும் குக் ஆனால் நம்மளோட மீன் கறி ஃபிஷ் கறி ரெடி ஆகிடும். மீன் ஆட் பண்ணிவிட்டு நம்ம லிட்டை கவர் பண்ணி குக் பண்ணலாம் ஒரு 3 to 5 minutes. கரண்டி போட்டு கிண்டாதீங்கோ மீன் உடஞ்சிடும். பாருங்க நல்லா ஆயில் செப்பரேட் ஆகிருக்கு. மீன் கூட நல்லா குக் ஆகிருக்கு. கொத்தமல்லியை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி நம்ம இறக்கிக்கலாம். நம்மளோட ஃபிஷ் கறி ரெடி. இது வந்து நம்ம சுட சுட சாதத்தோடு ஊற்றி சாப்பிட்டோம்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஏன்னா மசாலா எல்லாம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிருக்கோம். கண்டிப்பாக எல்லோரும் இந்த ஃபிஷ் கறியை ட்ரை பண்ணுங்கோ. ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கோ. Thanks for watching. Subscribe, like, share, comment.